महाभूतानि पञ्चैव भूराग्निर्मरुत् नभः तन्मात्राणि च तावन्ति गंधादीनि मतानिमे इन्द्रियाणि दशश्रोत्रं त्वक्दृक् रसना नासिकाः वाक् करौ चरणौ मेध्रं वायुः दशमौच्यते मनोबुद्धिः अहंकारश्चित्तं इत्यंतरात्मकं चतुर्धा भेदो वृत्या लक्षण रूपय <clears throat> प्रकृतिपुरुष विवेकतपत्ति பொழுது தேவகூதி கேட்குறா கிட்டக்க அப்போ கபிலர் வந்து பிரகிருதி வேற புருஷன் வேற புருஷனுடைய ஒரு லட்சணம் என்னங்கிறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் பிரகிருதியினுடைய பலவிதமான மாறுதல்கள் எப்படி ஏற்படுறது அதுல வந்து அஞ்சு அஞ்சு பத்துன்னு சொல்லி அந்த அஞ்சு அஞ்சு பத்து என்ன அப்படின்னா மகாபூதங்கள் அஞ்சு பூமி பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாஷம் அப்படின்னு அஞ்சு மகாபூதங்கள் அதுக்கப்புறம் அஞ்சு தன்மாத்திரைகள் பஞ்ச பஞ்ச சோ பத்தாயிடுறது தன்மாத்திரைகள்ங்கும் பொழுது ஒவ்வொரு அந்த அஹ் ப பிரித்திவி அப்தேஜோ வாயு ஆகாசம்னால அனுபவிக்கக்கூடிய அதனுடைய ஒரு காரணம் அதை காரணமா வைத்துக்கொண்டு நம்ம என்னென்னலாம் தன்மாத்திரைகள அனுபவிக்கிறோமோ விட் இஸ் கந்தம் ரூப ரச கந்த ஸ்பர்ஷ சப்தம் இதனுடைய இந்திரியங்களாக இருக்கக்கூடிய பத்து முதல்ல அஞ்சு ஞானேந்திரியங்கள் அது காது துவக்கு தோல் திருக்கு கண்ணு ரசனா நாக்கு நாசிகா மூக்கு இது ஐந்து ஞானேந்திரியங்கள் அதுக்கப்புறம் அஞ்சு கர்மேந்திரியங்கள் இதை தாண்டி சித்தம்னு ஒரு அந்த கரணம்ங்கிறது ஒண்ணு அந்த அந்தகரணம் நாலு வகைப்படுறது மனோபுத்தி அகங்காரகா சித்தம் அந்தந்த ஒரு ஒரு வேலையை செய்யும் பொழுது அது அதுக்கு வேற ஒரு சஞ்ஞாவை கொடுத்து அதை உக்காத்து வைக்கிறோம் அவ்வளவுதான் அல்லது அதர் வேர்ட்ஸ் அந்த கரணம்ங்கிறது ஒண்ணுதான் அது அந்த அந்த வேலையை பண்ணும் பொழுது மனசு புத்தி அகங்காரம் சித்தம் அப்படின்னு நாலு வகைப்படுறது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சிருஷ்டிகிரமத்தினுடைய ஒரு பிரிவினைகள் இந்த பிரகிருத்தி என்னமாக இருக்கு இந்த உலகத்துல அப்படிங்கிற அந்த பிரிவினைகளை நமக்கு வந்து கபிலர் சொல்லிட்டு வரார் அதாவது தேவகூதி கேட்க கபிலர் பதில் சொல்லிட்டு வரார் ஏதாவானேவ சாத பதினஞ்சாவதுல இருந்து இன்னைக்கு ஆரம்பிக்கணும் ஏதாவானேவ சாதோ பிரம்மண சகுணசிய சந்நிவேசோ மயா புரோக்தா ய கால பஞ்சவிம்சக இருபத்தி நாலு சா கொண்டது அதாவது பத்து பத் அஞ்சு அஞ்சு பத்து நாலு அப்படின்னு சொன்னார் அதுல இருபத்தி நாலு தத்துவங்கள் வந்துடுறது ஏதாவானேவ மயா புரோக்தா சா என்னால் கூறப்பட்டவைகள் இது இவைதான் ஏதாவான் ஏவ அதாவது யாவது மயா பிரோக என்னால் எவ்வளவு கூறப்பட்டதோ ஏதாவான் சாத்த இதுதான் இவ்வளவுதான் எண்ணிக்கை எண்ணிக்கை இடப்பட்டது இட் இஸ் இன் திஸ் ஃபாலோயிங் மேனர் நான் சொன்னது எல்லாமே இருபத்தி நாலு அப்படின்னு சொல்றோம் எதற்கு இதை வந்து இருபத்தி நாலு சகுணசிய பிரம்மணகா ஏதாவானேவ சங்கியாதஹா சகுணசிய பிரம்மணஹா சந்நிவேஷகா இது சகுணமாக இருக்கக்கூடிய பிரம்மனுடைய சன்னிவேசகா சரீரம்ங்கிறது இப்படிதான் எண்ணிக்கை இடப்படுகிறது அப்படின்னு நான் சொல்லியாச்சு யாரா இது வித்தியதே சா தூ பஞ்சவிம்சக அப்படின்னு இருபத்தி அஞ்சாவது தத்துவமாக சொல்றா இதுல வந்து இப்ப அடுத்த ஒரு நாலஞ்சு ஸ்லோகங்கள்ல தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் இதுல இருக்கு இந்த காலன்னுங்கிறது வந்து பகவானுடைய ஒரு ஸ்வரூபமாக எடுத்துட்டு பகவான் பகவத் தத்துவத்தையே அதாவது புருஷ தத்துவத்தை நம்ம வந்து இருபத்தி அஞ்சாவது தத்துவமாக சொல்றது பிரகிருத்தினுடைய சம்பந்தமாக பரி பிரகிருதி பிரிவினைகளாக இருக்கக்கூடியது வந்து இருபத்தி நாலு தத்துவங்கள் டுவெண்ட்டி போர் அதோட கூட காலனை சேர்த்துட்டோம்னா பஞ்சவிம்சகா இருபத்தி அஞ்சாவது தத்துவம் இது எல்லாமே சகுணமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தினுடைய ஒரு சந்நிவேசம் இதுல இதுல வந்து சாங்கிய தத்துவத்துக்கும் அத்வைத தத்துவத்துக்கும் இதுவரையில் ஒன்னா போயிண்டே இருக்கும் எந்த இடத்துல பிரிவினை வருதுன்னா இந்த சகுணமாக பிரகிருத்தியினுடைய பிரிவினைகள் எல்லாம் சொல்லும் பொழுது அது எல்லாமே பிரம்மன் இடத்துல அத்தியஸ்தமாக சொல்லி அதை பிரமைன்னு சொல்லி அதை விளக்கிடுறோம் விளக்கத்தக்க வேண்டியது அப்படின்னு அதை பிரமைன்னு சொல்லும் பொழுது அது பிரமமாக சொல்லி நம்ம இட்ஸ் என் இல்லியூஷன் சொல்லி நம்ம விளக்குறோம் அது அத்வைத தத்துவம் அது வந்து அதுவும் இருக்கு இதுவும் இருக்கு இது ரெண்டுத்தையும் பிரிச்சு தான் சாங்கிய தத்துவம் சாங்கிய தத்துவம் அந்த லெவலோட நின்னுடும் உங்களுக்கு அதுதான் டிஃபரன்ஸ் இந்த இல்லூஷன் இந்த இல்லூஷன் மாயாக்கு என்ன வித்தியாசம் இல்லை இல்லியூஷன்ங்கிறோம் மாயாங்கிறோம் என்ன வித்தியாசம் இல்லை மாயாங்கிறது டெக்னிக்கல் டேர்ம் மாயை உன்னுடைய பலவிதமான வந்து இட் இஸ் நியர் இல்யூஷன் அதாவது பிரமம் பிரமம் வேற மாயா வேற மாயாங்கிறது இட் இஸ் அ டெக்னிக்கல் டேர்ம் அது பிரகிருதி அது பகவானுடைய ஒரு சக்தின்னு சொல்றோம் பிரம்மனுடைய ஒரு சக்தி குணத்தோட சேரும் பொழுது அந்த பிரம்மனுக்கு வந்து அந்த மாயாங்கிறது வந்து சேர்றது ஆஃப் மாயா இஸ் பீங் இல்யூசரி சோ பிரம்மண சகுணசிய பிரம்மணகா சன்னிவேசகா சகுணமாக இருக்கக்கூடிய பிரம்மன் அந்த பிரம்மத்தினுடைய சன்னிவேசகா சரீரம் அப்படிங்கிறது என்னால் என்ன கூறப்பட்டதுன்னா ஏதாவானேவ நேர இந்த மாதிரி நான் இப்ப இருபத்தி நாலு நான் என்னூமரேட் பண்ணேனே அதுதான் இந்த சகுணமாக இருக்கக்கூடிய பிரம்மத்தினுடைய அதுல யா காலஹ இது உச்சியதே சஹா தூ பஞ்சவிசகா காலன் என்று நான் வந்து கூறப்பட்டது அதை இருபத்தி ஐந்தாவது தத்துவமாக எடுத்துக்கணும் இதுல வந்து காலே தூ மதத்வயம் ஆக ரெண்டு ஸ்டான்ஸ் இருக்கு அந்த இடத்துல யா காலகா சகா பம்ச பஞ்சவம்சகா அதாவது பிரகிருதேகையே அவஸ்தா விசேஷகான்னு ஒருத்தர் சொல்றா அதாவது ரெண்டு மதம் இந்த காலத்தை பொறுத்த வரையில் காலம் வந்து பிரகிருத்தின்னு சில பேர் சொல்றா சில பேர் வந்து காலம் வந்து புருஷன்னு சில பேர் சொல்றா சோ அதுலயே உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபீனியன் இருக்கு சோ வாட் இஸ்

காலகா பஞ்சக்காங்கிற இடத்துல புருஷனாக சொல்லக்கூடியது அடுத்தது பிரபாவம் பிராகுகூ ஏகே சில பேர் என்ன சொல்றாருன்னா இந்த காலனை காலம் பௌருஷம் பிரபாவம் பிராகுகூ புருஷனுடைய பிரபாவமாக விக்கிரமமாக ஈஸ்வரனுடைய ஒரு ஒரு பவர் மாதிரி அத வந்து சொல்றான் சோ சாரி முன்னாடி வந்து காலகா பஞ்சவம்சகாங்க பிரகிருத்தினுடைய அவஸ்தையாக ஒண்ணு சொன்னா இந்த இடத்துல ரெண்டாவது லைன்ல சொல்றது என்னன்னா புருஷனுடைய ஒரு பிரபாவம் ஒரு பவர் அது தனி பவராக அத வந்து நம்ம சொல்றோம் அதனால காலத்தை வந்து ரெண்டாக லட்சணம் பண்ணாம் ஃபர்ஸ்ட் இருபத்தஞ்சுன்னு சொல்லி இருபத்தஞ்சு பிரகிருதி தத்துவத்துல இருபத்தஞ்சாவது தத்துவமாக காலன் அப்படிங்கறத சொல்றோம் இதுல இந்த பதினாறாவது ஸ்லோகத்துல எப்படி சொல்றாருன்னா இதையே சில பேர் இந்த காலனை பௌருஷம் பிரபாவம் புருஷனை சேர்ந்ததாக இருக்கக்கூடிய பிரபாவ விக்ரமா அல்லது ஒரு இது சக்தி அப்படின்னு சொல்லி காலன் வந்து புருஷனை காட்டிலும் வேறுபட்டது அல்லங்கிற மாதிரி ஒரு மதம் இருக்கு அதுக்கு ரீசன் என்ன எதகா பயம் ஏன் காலத்தில் கால காலனிடமிருந்து அகங்கார விமூடசிய கர்த்துகு பிரகிருதி ஈயுஷா பயம் வர்த்ததே தஸ்மாத் காலா பௌருஷம் பிரபாவம் பிராகு இந்த காலம்ங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்து மனுஷனுக்கு ஒரு பயம் ஏற்படுறது ஜீவனுக்கு ஒரு பயம் ஏற்படுறது தேகத்துல அகங்காரத்தினால ஒரு விமூடகா ஒரு ஜீவன் இருக்கானே அந்த ஜீவன் வந்து கர்த்தானு நான் நினைக்கிறான் பிரகிருதி ஈஷகா பிரகிருத்தியை பிரகிருதியை அடைந்தவனாக சோ இப்ப ஒரு ஜீவன் இருக்கான் ஆத்மஸ்வரூபம் இருக்கு அது பிரகிரு அடைகிறது பிரகிருதி ஈயூஷா பிரகிருதி பிராப்தசிய பிரகிருத்தியை அடைகிறான் அடைந்த பிறகு அவனுக்கு என்ன ஆறு இந்த அகங்காரம் ஏற்படுறது இந்த சரீரம் என்னோடதுன்னு அவன் நினைக்கிறான் அதனால ஹி பிகம்ஸ் வெரி கன்ஃபியூஸ்ட் அவனுடைய ஞான மறைக்கப்படுகிறது பிரகிருத்தினுடைய சம்பந்தத்தினால சோ பிரகிரும் ஈயூஷா பிரகிருதியை அடைந்தவனாக இருக்கும் அகங்கார விமூடசிய அதனால இந்த தேகத்தில் ஒரு அகங்காரம் ஏற்பட்டு அதனால் தன தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை மறைந்தவனாக இருக்கும் கர்த்துகு தான் செய்கிறோம் என்ற எண்ணத்தை கொண்டவனான அந்த ஜீவனுக்கு எதகா பயம் எந்த இடத்திலேருந்து பயம் வருகிறதோ அதாவது அந்த காலத்தை பார்த்து அவனுக்கு பயம் வருது நமக்கு மரணம் ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் ஐயோ நாலு இடைவுல இது வந்து வீணா போயிடுமோ அப்படின்னு சேர்த்து வச்சுக்கிறோம் ஒவ்வொரு சமயமும் நமக்கு வந்து அந்த காலங்கிற காலத்தை பொறுத்த வரையில் டைம் பொறுத்த வரையில் நமக்கு தெர் இஸ் அ பியர் இன் த ஜீவா ஏன் அவனுக்கு வந்து ஒரு ஃபியர் இருக்கு அப்படின்னா பிரகிருத்தியை அடைந்து இந்த சரீரத்துல அகம் அமங்கிற அபிமானம் கொண்டு தன்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை மறைத்து ம மறந்து விமூடகா தான் கர்த்தாங்கிற எண்ணம் ஏற்படுறது டைம் ஆயிட போறது இந்த டைம் இல்லைன்னா நாளைக்கு நம்ம போயிட்டோம்னா இதை பண்ண முடியாது நமக்கு ரோகம் வந்தால் என்ன பண்றது அப்படிங்கிற அந்த டைம்ங்கிற ஃபேக்டர்ல இருந்து நமக்கு ஒரு பயம் ஏற்படுறது ஆகையினால இந்த டைம்ங்கிற ஃபேக்டர் பகவத் ஸ்வரூபமாக தான் இருக்கணுங்கிற ஒரு ஃபீலிங் சில பேருக்கு ஒரு ஒபீனியன் சில பேருக்கு அதனால எந்த காலத்திடமிருந்து இந்த ஜீவனுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறதோ அந்த காரணத்தினாலேயே ஏகே சில பேர் காலம் இந்த காலனை பௌருஷம் பிரபாவம் பிராகு புருஷனுடைய ஒரு விக்கிரமம் ஒரு ஒரு பராக்கிரமமாக கூறுகிறார்கள் ரெண்டு அஹ் மதங்கள் காலமுங்கிறது பிரகிருதியினுடைய அவஸ்தா இட் இஸ் என் அதர் ஃபார்ம் பிரகிருதின்னு சில பேருக்கு சில பேருக்கு இந்த காலத்தை பார்த்து எல்லாருக்கும் பயம் இருக்கிறதுனால இது வந்து பகத்ஸ்வரூபமாக இருக்கணும் அப்படிங்கிறது இன்னொருத்தர்னுடைய மதம் பிரபாவம் பௌருஷம் பிராஹு காலம் ஏகே யதோ பயம் அகங்கார விமூடசிய கர்த்து பிரகிருதிம் ஈயூஷஹா மேல பிரகிருதே குணசாமியச் சிருவிசேஷ மாணவி கால இது உபலக்ிதா இது வந்து நமக்கு ரெபிஷன் தான் இது எல்லாமே நமக்கு வந்து ரிவிஷன் நடக்கிறது நிறைய எண்ட் வரைக்கும் நமக்கு ரிவிஷன் தான் எங்கன்னா முன்னாடி ரெண்டாவது ஸ்கந்தத்துல அந்த அஞ்சாவது சாப்டர் செகண்ட் ஸ்கந்தா சாப்டர் ஃபைவ் அதுக்கப்புறம் இங்கேயே தேர்ட் ஸ்கந்தம் சாப்டர் ஃபைவ் ரெண்டு இடத்துலயும் நமக்கு இந்த சிருஷ்டிக் கிரமம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு இது நமக்கு மூணாவது ரிவிஷன் இங்க நீங்க குணசாமிய பிரகிருஷேஷ் பிரகிரு சார் உபலட்சி ஹே மானவி மனுவனுடைய பெண்ணாக இருப்பவளே தேவஹூதி இந்த சிருஷ்டிக்கு ஹேத்து என்ன சிருஷ்டி ஆறு சிருஷ்டிஹேதுவேன லட்சயதி பிரகிரு காலம்தான் உங்களுக்கு சிருஷ்டிக்கு ஹேத்துவா ஆகிறது அது வந்து ஈஸ்வரனுடைய பிரபாவமா இருக்கட்டும் இல்ல பிரகிருத்தினுடைய ஒரு அவஸ்தையாக இருக்கட்டும் ரெண்டு விதத்திலையும் நம்ம பார்த்தோம்னா நிர்விசேஷ குணசாமியா பிரகிருத்தேகே பிரகிருதி வந்து விசேஷமே இல்லாமல் தட் இஸ் தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ் இன் இட் அதுல வந்து எந்த ஒரு விதமான மாறுதல்களும் இல்லாமல் இருக்கக்கூடியது பிரிவினைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த பிரகிருதி ஏனென்றால் அந்த பிரகிருத்தில குணங்களினுடைய ஒரு சமதா இருக்கு சாமியம் இருக்கு குணங்கள் சுவஜமஸ்ங்கிற மூன்று குணங்களுமே அதனுடைய ஒரு ஒரு சாமிய நிலையில இருக்கு அதுக்கு மே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை ஏற்றத்தாழ்வு தாழ்வுகள் இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு சிருஷ்டிங்கிறது ஏற்படுறது அப்பதான் ராஜசிக அகங்கா அகங்காரம் சாத்விக அகங்காரம் தாமசிக அகங்காரம்ங்கிற ஒரு சிருஷ்டி ஏற்பட முடியும் அதுவரையில் சாமியத்துல இருக்கக்கூடிய இந்த பிரகிருதிக்கு ஒரு சேஷ்டா எதா எதிலிருந்து ஒரு அசைவுங்கிறது ஏற்படுகிறதோ சா பகவான் காலகா இது உபலக்ஷிதா எதிலே எந்த ஒரு காரணத்தினால இந்த குண சாமியம் இருக்கக்கூடிய பிரகிருதிக்கும் பிரிவினைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய பிரகிருதிக்கும் ஒரு சேஷ்டா ஒரு அசைவுங்கிறது ஏற்படுறதோ ஒரு கொந்தளிப்பு ஏற்படுறதோ அததான் பகவான் காலஹான்னு நம்ம வந்து லக்ஷண ஒரு டெபனிஷன் கொடுக்கிறோம் அப்ப அந்த பகவான் யாரு அந்த கால ரூபியாக இருக்கக்கூடிய பகவானுடைய லட்சணம் என்ன அது பதினெட்டாவது ஸ்லோகத்துல அந்த புருஷ ரூபேண கால யோ பகிஹி சமந்தேதி வேதி சத்வானாம் பகவான் ஆத்மாயையா அந்தராத்மாவாக இருக்கும் பொழுது புருஷ ரூபமாக ஜீவன்ல ஆத்மஸ்வரூபமாக இருந்து கொண்டிருக்கும் இவனே பகி வெளியில் கால ரூபமாக இருக்கிறான் யா அந்த ஜீவன ஜீவனுடைய சரீரத்திற்குள் அல்லது பலவிதமான பூதராசிகளினுடைய சரீரத்துக்குள்ள புருஷ ரூபேண திஷ்டதி புருஷஹான இங்கே நியந்திருத்துவேன சமன்வேதி சமன்வேதின்னு இருக்கு சமன்வேதின்னு அன்வைக்கிறது அதாவது ஒன் ஹூ இஸ் கனெக்டட் வித் த ஜீவா ஆஸ் தி புருஷ இன்சைட் உள்ளுக்குள் அந்தாமியாக நியந்தாவாக கண்ட்ரோலராக ஒரு ரோல் எடுத்துண்டு எந்த ஒரு ஆத்மஸ்வரூபம் ஒவ்வொரு பிராணியனுடைய உள்ளுக்குள் இருக்கின்றானோ அந்த சர்வ பிராணினாம் அந்த எல்லா பிராணிகளுக்குள் யக எவன் ஒருவன் புருஷ ரூபேன புருஷ ரூபகான நியந்திருத்துவ ரூபேண ஒரு கண்ட்ரோலரா இருந்துண்டு சமன்வேதி மக்கு ரஹிதா ஏவ அனுசியூதா வர்த்ததே தொடர்ச்சியாக இருந்துட்டு அந்த அந்த புருஷன்தான் ஆத்மஸ்வரூபம்தான் ஒவ்வொரு பிராணிக்குள்ளும் ஒரு தொடர்ச்சியாக நான் செய்கிறேன் நான் தூங்குகிறேன் நான் நன்கு தூங்கினேன் இந்த மாதிரி எல்லாம் ஒரு 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 கொடுக்கக்கூடிய ஒரு ஆத்மஸ்வரூபமாக புருஷ ரூபமாக தன்னை இயங்கும் சக்தியாக உள்ள இருக்கு அது இப்ப என்னாரு பகிஷ காலரூபேனா ஏஷகா பகவான் தான் வெளியில உங்களுக்கு காலரூபமாகவும் ரூபமாகவும் இருந்துருக்கான் சமன்வேதி ஏஷா சத்வானாம் சத்வானாம் கரிச்சி சர்வ பிராணி நாம் அந்த ஏஷஹா பகவான் ஏஷகா பகவான் மாயையா தன்னுடைய மாயையினால் அதாவது தன்னுடைய அந்த பிரகிருதியை கையாண் கையாளும் பொழுது பிரகிருதி இல்லைன்னா கூட்டஸ்தித்யா அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது தெர் இஸ் நோ அப்படியே இருப்பார் ஆத்மா பிரம்மஸ்வரூபமாக அப்படியே இருந்து இருக்கும் அவ்வளவுதான் அது அந்த ஆத்ம தன்னுடைய மாயாங்கிற ஒரு சக்தியை கையில எடுத்துக்கிறார் மாயா ஈக்குவல் டு பிரகிருதி இங்க அந்த தன்னுடைய ஆத்ம மாயையா அந்த தன்னுடைய பிரகிருத்தை மேற்கொண்டு ஒவ்வொரு பிராணிகள் அங்க சிருஷ்டி ஆகிறா அந்தந்த பிராணிகளுக்குள்ள புருஷ ரூபமாக இருந்து கொண்டு சத்வானாம்னா பிராணி பிராணிகளினுடைய அந்த உள்ளுக்குள் புருஷ ரூபமாக சமன்வேதி அஹ் தொடர்பு வைத்துக்கொள்கிறார் மேலும் வெளியில் காலரூபமாக தொடர்பில் வைத்துக் கொள்கிறார் சமந்தேதி அதாவது நம்ம புரிஞ்சுக்கிறோம் இப்படி உங்களுக்கு அந்த காலனாகவும் இருந்து கொண்டு உள்ளுக்குள்ளே புருஷனாகவும் இருப்பவர் பகவான் அப்படின்னு சொல்ற சோ இங்க மேல வந்து ஸ்ரீதர சுவாமி இங்க சொல்றது என்னன்னா ஆஹ் எத்வான்னு சொல்லி யா புருஷா இது பிரசித்தா காலஹா சஹா பஞ்சவம்சா சோ இந்த சில பேர் எப்படி சொல்றான்னா புருஷன்னு சொல்லக்கூடியதுதான் காலம் அதுதான் இருபத்தி அஞ்சாவது தத்துவம் அல்லது புருஷன்னுங்கிறது தனி இருபத்தி ஆறாவது தத்துவமாக சொல்லி இந்த காலங்கிறது பிரகிருத்தினுடைய அவஸ்தையாக இருபத்தி அஞ்சாவது தத்துவமாக சொல்லி உங்களுக்கு அஹ் அஹ் இருபத்தி ஆறு தத்துவங்கள்னு சில பேர் சொல்றார் அததான் இங்க ஸ்ரீதர சுவாமி சொல்றார் சோ ஏகேது புருஷசிய பிரபாவம் காலம் ஆகு சில பேர் புருஷனுடைய பிரபாவமாக இந்த காலத்தை சொல்றா பிரபாவ செய்வ லட்சணம் என்னன்னா எதகா பிரகிருத்தியினுடைய சாமியம் பிரகிருதிக்கு ஒரு சேஷ்டா எதிலிருந்து ஏற்படுறதோ அதனால அது வந்து பகவானுடைய ஒரு சக்தியாக சொல்றா புருஷனையே காலனாக சொல்லக்கூடியதுதான் உங்களுக்கு இந்த ஸ்லோகம் அந்த புருஷருணி கால ரூபேண திருத்தி அவன்தான் உங்களுக்கு காலன் அப்படின்னு சொல்லி அது ஒரு பட்சம் ஜீவ ஐக்கிய தத்துவானி ஈஸ்வரையோக்கிய பஞ்சவிஷதி துவை பிடி தயோர்வக்ஷய்விட்விம்சதின இருபத்தி ஆறு தத்துவங்கள் சோ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் மூணு பட்சங்கள் இப்ப வந்துடுறது என்னென்ன பட்சங்கள் இருபத்தி நாலு தத்துவங்கள் பிரகிருதிக்கு இருபத்தி அஞ்சு தத்துவம் காலத்தோட சேர்ந்து ஏன்னா காலம் வந்து பிரகிருத்தினுடைய இன்னொரு ஒரு அவஸ்தா சாமிய அவஸ்தையில இருக்கும் பொழுது ஒண்ணு அதுக்கப்புறம் அது சேஷ்டா ஏற்படும் பொழுதும் மொத காலம்தான் சேர்றது அதனால காலத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த பிரகிருதி காலம் பிகம்ஸ் அதர் ஸ்டேட் ஆஃப் பிரகிருதி சோ அது இருபத்தஞ்சாவது தத்துவமாக காலத்தை சொல்றோம் இருபத்தி ஆறு தத்துவம்னு பொழுது காலன பிரகிருதி அவஸ்தையில சேர்த்துட்டு இத தாண்டி புருஷன்னுங்கிறவன் ஒருத்தம் இருக்கான் அப்படின்னு சொல்றது அல்லது அந்த காலனே தான் புருஷன்னு சொல்லலாம் ஆறு அந்த புருஷ ரூபேண கால ரூபேணயோபகி சமன்வேதி ஏஷகா சத்வானாம் பகவான் மாயா இதெல்லாம் டெக்னிக்கல் டிஸ்கஷன் இன்டலெக்சுவல் டிஸ்கஷனுக்காக இந்த பிரிவினைகள் எல்லாம் தைவாத் தர்மிண்யம் ஸ்வசியம் யோனோ பரஃப் புமான் ஆதத்த வீரியம் சாசூத மகத்தத்துவம் ஹிரண்மயம் பிரகிருத்திலே அடுத்தது மகத்தத்துவம் உண்டாகிறது மகத்தத்துவத்தில இருந்து அகங்காரம் அகங்காரத்தில இருந்து தன்மாத்திரைகள் அப்படின்னு அந்த சார்ட் சோ தைவாத்து குபித தைவாத்து அஹ் குபித தர்மிண்யாம் அஹ் ஸ்வசியாம் யோனவ் பரஹா புமான் அஹ் வீரியம் ஆதத்த தைவாத்துங்கிறது ஜீவனுடைய ஒரு தெய்வ விசேஷத்தினால ஜீவனுடைய அதிர்ஷ்டவசாத்துங்கிற தெய்வம்னு சோ இப்ப அவதாரிக்க என்னன்னா இந்த இடத்துல இதானியம் தத்துவ உற்பத்தி பூர்வகம் லட்சணானி ஆக ஒவ்வொரு தத்துவத்தினுடைய உற்பத்தி எப்படி ஆறுது அந்த தத்துவத்தினுடைய லட்சணம் என்ன அப்படிங்கறத சொல்லிட்டு வர நமக்கு ரிவிஷன் இது சில சில மாறுதல்கள் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு தத்துவத்தை வந்து ரொம்ப கிளியரா போன ரெண்டு இடத்துலயும் வேற விதமாக சாங்கிய தத்துவத்தினுடைய ஒரு சாங்கிய தர்சனத்தினுடைய ஒரு ஒரு கண்ணோட்டத்தில இருந்து பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நமக்கு இங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறார் ஏன்னா பிரகாஷ இருந்தது மகத்து அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு வந்து முன்னாடி சொல்லல இங்கதான் சொல்ல போறார் ஏன்னா அது வந்து சாங்கிய தரிசனத்தினுடைய அசம்ஹத்திய இருக்கோம் இது வேண்டாம் ஆஹ் தெய்வாத்து தெய்வாத்துங்கிற ஜீவ அதிர்ஷ்டாத்து ஜீவனுடைய அதிர்ஷ்டவசாத்து ஜீவனுடைய பாப புண்ணியங்களை பார்த்து அதனால் க்ஷுபித தர்மின்யாம் ஸ்வசியாம் யோனோ குபிதாக தர்மாகா அந்த குணங்கள் தர்மான குணங்கள் குணங்கள் அங்க ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுகின்றன எதனால ஏற்படுறது ஜீவனுடைய அதிர்ஷ்டவசாத்து இந்த பாப புண்ணிய சரித்து வந்து ஓடிண்டேதான் இருக்கு சிலதெல்லாம் நம்ம வந்து கர்மாங்கிறத தான் ஒத்துக்கிறோம் அஹ் அதுக்கு அந்தம் உண்டே தவிர அது அனாதி ஏன்னா அந்த கர்ம கஷயங்கிறது ஜீவன் முக்தி நிலைமையில வரும் பொழுது கர்மாவனுடைய கஷயம் ஏற்படுறது ஆனா சிருஷ்டிங்கிறது எப்படி ஏற்படுறதுன்னா கர்மாவனுடைய ஒரு அஹ் வசத்தினால தைவாத்து அந்த கர்மா வந்து ஜீவனுடைய அதிர்ஷ்ட வசம் விச் இஸ் கர்மா ஜீவனுடைய கர்மா அதுக்கேத்த மாதிரிதான் ஒரு க்ஷோபம் ஏற்படுறது சிருஷ்டிங்கிறது ஏற்படுறது அப்போ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் கர்மா அப்படின்னு இந்த கேள்வி வந்து இர்ரலவென்ட் நமக்கு ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆதி கர்மாங்கிறத பத்தி எந்த இடத்துலயும் உங்களுக்கு சொல்லவும் இல்லை சொன்னா தென் அந்த ஆதி கர்ம தெர் ஒரு இது வந்துடும் வைஷமிய நைர்கண்யம் வந்துடும் தட் இஸ் ஒரு டிஃபரன்ஸ் இன் ஏன் இந்த இந்த ஜீவனுக்கு வந்து ஆதி கர்மா கெட்டதா இருக்கு இந்த ஜீவனுக்கு ஏன் ஆதிக்கர்மா நல்லதா இருக்குங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு ஒரு டிஃபரென்ஸ் ஆஃப் பார்ஷியாலிட்டி வந்துடும் நமக்கு அந்த பார்சியாலிட்டி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சிலதெல்லாம் வந்து அத்வைத தத்துவத்திலயும் சாங்கிய தரிசனத்திலையும் அனாதின்னு இருக்கும் அதுல கர்மா ஒண்ணு இந்த இந்த இடத்துல வந்து முதல் முதல்ல பிரம்மன் இருக்கு பிரகிருதி இருக்கு அந்த பிரகிருதியில ஒரு க்ஷோபம் ஏற்படுறது குணங்களினுடைய சாமியம் இல்லாமல் குணங்களுடைய ஏற்றத்தாழ்வு ஏற்படுறது அந்த கு குணங்களினுடைய கலக்கம் என்னத்தினால ஏற்படுறது தைவாது ஜீவனுடைய ஒரு கர்ம வசத்தினால இந்த ஜீவனுக்கு இந்த கர்மா தான் இருக்கணும் முதல்லங்கிறது என்னன்னா அதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் இல்லை அது இப்படிதான் நமக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இதுதான் நமக்கு வந்து எப்பவுமே ஒய் வி ஆர் புஷ்ட் இன் டு திஸ் சுச்சுவேஷன் விட வாட் கேன் வி டூ டு கெட் அவுட் ஆஃப் திஸ் சுச்சுவேஷன் முக்கியம் சொல்யூஷனை தேடிட்டு போகணுமே தவிர என்னத்துக்காக இந்த கர்மா நமக்கு ஏற்பட்டிருக்குன்னு தேடுறதுல பிரயோஜனம் கிடையாது அதுதாங்க ஜீவனுடைய ஒரு அதிருஷ்டவசாத்து கர்மவசாத்து குணங்களினுடைய ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டிருக்கும் ஈஸ்வரனுடையதாக இருக்கும் யோனோ யோனின்னா இந்த இடத்துல அபிவியக்தி ஸ்தானமாக இருக்கும் யோனோ தன்னுடைய பிரகிரு அர்த்தம் அந்த பிரகிருதியில இப்ப என்ன பண்றதுன்னா பூர பூர சாரி பரஹா புமான் பர்புமானு புருஷோத்தமனான அந்த பிரம்மஸ்வரூபமானது தன்னுடைய வீரியம் இங்க ஜீவன் தன்னுடைய சித்துங்கிற ஒரு சக்தியை ஆதத்த பிரகிருத்தியில் கொண்டு போய் வைக்கிறான் அர்த்தம் இது என்னன்னா ஜீவனுடைய கர்மவசாத்து அந்தந்த ஜீவன் அந்தந்த பிரகிருதியனோட சம்பந்தப்படுறான் அப்போ மகத்தத்துவம்ங்கிறது உண்டாகிறது ஜீவன்கிற சிச்சக்தியை கொண்டு போய் அதுதான் அதுதான் பகவானுடைய ஒரு அம்சமாக சொல்ற இந்த எல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பகவானே சித்து ரூபமாக அங்க ஹி பிகம்ஸ் கன்ஃபைன்ட் பை தட் பர்டிகுலர் பிரகிருத்தின்னு சொல்லும்பொழுது அத்வைத்தம் ஆயிடுறது விசிட்டாத்வைத்தம் சொல்லும்பொழுது பகவானவன் தன்னுடைய சேஷனாக இருக்கக்கூடிய ஜீவனை பிரியோடு சம்பந்தப்படுத்துகிறான் அப்படிங்கிற விசிஷ்ட் வந்துடும் ரெண்டுமேஷனான அந்த பிரம்மஸ்வரூபமானது ஸ்வஸ்யாம் குபித தர்மின்யாம் யோன் யோனோ தன்னுடைய சக்தியாக இருக்கக்கூடிய பிரகிருதி பிரகிருதியில் எங்கு குணங்களினுடைய ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டிருக்கோ அந்த இடத்தில் தைவாது அந்தந்த ஜீவனுடைய ஒரு அதிருஷ்டவசத்தினால கர்மவசத்தினால ஹிரண்மயம் மகத்துவத்துவம் சா பிரகிருதி வீரியம் ஆதத்த அந்த சிச்சக்தியை வைக்கிறார் ஜீவனை வைக்கிறார் ஜீவனை வச்ச உடனே அது இப்போ உங்களுக்கு அந்த சித்தனுடைய அசோசியேஷன்னால பிரகிருதி இப்போ மகத்தத்துவத்தை உண்டு பண்றது இட்ஸ் அ டிஃபரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் வாட் வி லேர்ன்ட் பிரகிருதி நேர மகத்த உண்டு பண்றதுங்கிறோம் இங்க பிரகிருதிக்கும் ஜீவனுக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்படும் பொழுது அல்லது ஆத்மஸ்வரூபத்துக்கும் பிரகிருதிக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்படும் பொழுது ஹிரண்மயம் மகத்தம் அசூத ஹிரண்மயம் நல்ல பிரகாசமாக பிரகாச ஸ்வரூபமாக பிரகாச பகுலம்ங்கிறார் ஹிரண்மயத்துக்கு ஹிரண்மயம்னா ஆஹ் ஹிரண்மயம் ஜாதவர்ணம் அப்படிங்கிறது ஜாதவர்னா உங்களுக்கு சுவர்ணம் ஹிரண்மயினா நல்ல ஒரு பிரகாசத்தோட

தெர் இஸ் அன் எக்ஸ்பென்ஷன் பியாண்ட் மகத்தத்துவம்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து மகத்தத்துவத்தினுடைய ஒரு விவகாரமே கிரியேஷன் அதனால அதுக்கு பிரகாஷஸ்வரூபம்ங்கிறோம் பிரகிருதிக்கு ரெண்டு நிலை உண்டு பிரகிருதி வந்து குண சாமியம் இருக்கும் பொழுது அது அப்படியே ஜட வஸ்துவா உட்கார்ந்துட்டு இருக்கும் சித்தனுடைய ஒரு விவகாரம் வரும் பொழுது காலத்தினுடைய ஒரு அஜிடேஷன் ஏற்படும் பொழுதுதான் அதுக்கு இன்னொரு ஒரு சைடை அது உற்பத்தி செய்யறது மகத்தத்துவத்தினுடைய ஒரு விவகாரமே அதுக்கு உற்பத்தி செய்வதுதான் அதனுடைய விவகாரம் அதுக்கு வந்து இந்த பிரகிருதி மாதிரி அப்படியே உட்கார்ந்து இருக்க முடியாது அதனால ஆகையினால அத பிரகாஷஸ்வரூபமா சொல்றோம் க்ஷுபித தர்மிண்யாம் ஸ்வசியம் யோனோ பரப்பு பரப்புமான் ஆதத்த வீரியம் சா அசூத மகத்தத்துவம் ஹிரண்மயம் விஸ்வம் ஆத்மகதம் வியஞ்சன்னு கூட்டஸ்தா ஜெகதங்குர சுதேஜச அபிபத் தீவிரம் ஆத்ம பிரஸ்வாபனம் தமஹா இந்த மகத்துவம் என்ன பண்றதுன்னா தன் தான் அமுங்கி இருக்கக்கூடிய அந்த பிரளய காலத்து தமசை அது விழுங்கி விழுங்கி விட்டு அதாவது தமசை எல்லாத்தையும் பிரகாசத்தை உண்டு பண்றதுன்னா சிருஷ்டிய உத்பூதமாக ஆக்குகிறது ஆகையினால அதுக்கு வந்து ஒரு பிரகாஷ ஸ்வரூபம் ஸ்வ தேஜசா தன்னுடைய பிரகாசத்தினால் ஆத்மகதம் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய விஸ்வம் இவ்வுலகத்தை ஜகத் அங்குரஹா வியஞ்சன்னு ஜகத்துக்கு அங்குரம் ஒரு ஸ்ப்ரவுட் மாதிரி ஜகத்து உற்பத்தி ஆவதற்கு ஒரு ஸ்ப்ரவுட் மாதிரி இருக்கக்கூடிய கூட்டஸ்தகா அப்படின்னா அசைவே அற்றாம அதாவது ஒரே ஒரு நிலையில் இருக்கக்கூடியதாக லயம் விக்ஷேபம் சூன்யம் இது போய் எங்கேயோ மறையவும் போறதில்ல அஹ் அது வந்து வேறு விதமாக மாறுவதும் இல்லை அது காரணமாக ஆகிறது பிரகாஷஸ்வரூபமா இருக்கு அதுக்கு ஒரு உதபூதத்துவம் கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்கு அந்த மகதத்துவத்துக்கு ஆகையினால கூட்டஸ்தகான்னு சொல்றேன் நீங்க வந்து அந்தந்த இடத்துல அந்தந்த வேர்டினுடைய மீனிங்க அப்படி அப்படி புரிஞ்சுக்கணும் பிகாஸ் இட் இஸ் கான்டெக்ச்சுவல் நம்ம கூட்டஸ்த நித்தியான்னு ஆத்மஸ்வரூபத்துக்கு அத்வைத்த இதுல சொன்னோம்னா அந்த இடத்துல அதுக்கு எந்த ஒரு மாறுதலும் இல்லாமல் நித்தியமாக ஜோதி ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஆத்மான்னு சொல்றோம் பிகாஸ் கூட்டஸ்தவம் அப்படின்னாலே இட் இஸ் அன் அக்ஜெக்டிவ் இட் இஸ் நாட் அ சம்யா கூட்டஸ்த அப்படின்னா என்ன இப்ப அப்படியே ஒரு அந்த நடுவுல ஒரு வெட்ஜ் போட்டு உக்காத்தி வச்சா எப்படி அது அப்படியே அசையாமல் நிற்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் அது எந்த ஒண்ணுத்துக்கு வேணாலும் சொல்லிக்கலாம் கூட்டஸ்தகா லய விக்ஷேபா லயன்னா அதுக்கு மறைந்து இருப்பதும் இல்லை அது விக்ஷேப பலவிதமாக அது வந்து பிரமத்த இல்லயூஷனை காமிக்கிறதும் கிடையாது அப்படி இருக்கக்கூடியதாக ஜெகத் அங்குரகா உலகத்திற்கு ஆரம்ப பூதமாக இருக்கக்கூடியது ஆத்மகதம் விஸ்வம் வியஞ்சன்னு மறைந்திருக்கக்கூடிய விஸ்வம் உலகத்தை வியஞ்சன்னு வெளிக்காண்பித்து கொண்டு ஸ்வ தன்னுடைய தேஜஸினால தன்னுடைய பிரகாசத்தினால ஆத்ம பிரஸ்வாபனம் வைக்கும் அதாவது அந்த மகத்தத்துவத்தை கூடியதாக இருக்கும் பிரளய காலத்து அஹ் தமச விழுங்குகிறது அது அப்படியே குடிச்சுடுறது எது இந்த மகத்தத்துவம் அந்த தமஸ் எப்படி இருக்குன்னா ஆத்மானம் பிரக்யாப் பிரஸ்வாபயதி தூங்க வைக்கிறது அப்படின்னா பிரச்சாதயதி அந்த மகத்தத்துவம் இருக்குங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது விஸ்வமே இருக்குங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய பிரளய காலத்து இருட்டு அந்த பிரளய காலத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய பிரகிருத்தியை இந்த மகத்தத்துவம் என்ன பண்றதுன்னா கம்ப்ளீட்டா மறச்சூட்டு அது விஸ்வத்தை சிருஷ்டி பண்ண ஆரம்பிக்கிறது சோ இந்த பிரகிருங்கிற நிலைமை இருந்ததுன்னா நமக்கு இருள் சூழ்ந்ததாக இருக்கும் அஹ் பிரம்மஸ்வரூபம் மாத்திரம் இருக்கும் பிரகிருதி மாத்திரம் இருக்கும் அந்த இருளா இருக்கும் அந்த இருளை போக்கி விஸ்வம்ங்கிற ஒரு விஷயத்த அது அது வெளிக்காண்பித்து கொண்டு வருகிறது இந்த மகத்தத்துவம் சோ விஸ்வம் ஆத்மகதம் வியஞ்சன் கூட்டஸ்தோ ஜெகதங்குரஹா ஸ்வ தேஜசா அபிபத் தீவிரம் ஆத்ம பிரஸ்வாபனம் தமஹா எத்தத் ஸ்வச்சம் சாந்தம் பகவத பதம் எதாகு வாசுதேவாக்கியம் சித்தம் தன் ஆத்மகம் இப்போ ஒரு அஹ் பிரசங்கமாக சதுர்வியூக உபாசனைய இங்க சொல்றார் இந்த இடத்துல பிரசங்காது அது அந்த அந்த மகத்தத்துவம் வரும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு சித்தம் அத்தியாத்ம ரூபமாக அதி ஆதி பௌத்திக ரூபமாக அத்தியாத்ம ரூபமாக அதுக்கப்புறம் அதிர்ஷ்டாத்ர தேவதா இப்படி நமக்கு வந்து உபாசனாக்கு உகந்ததாக இருக்கக்கூடியது இன்னும் இந்த உபாசனா செக்ஷனை வந்து நமக்கு இன்னும் அழகா முன்னாடி ஒவ்வொரு என்ன சொல்றது ஒவ்வொரு அங்கத்துக்கும் என்னென்ன தேவத்தை என்னென்ன அதிர்ஷ்டாத்திர அந்த கோலக்கம் அதி அதி பௌத்திகம் என்ன சாரீரிகமாக என்னது இந்திரியாத்மகமாக என்னது அதுக்கப்புறம் அதிர்ஷ்டாத்திர தேவதா ரூபம் என்னது அப்படின்னு நமக்கு வந்து இன்னும் கிளியரா அஹ் இதுல சொன்னார் அஞ்சாவது அத்தியாயத்திலேயே சொல்லி முடிச்சுட்டார் நமக்கு இங்க வந்து பிரசங்காது அதை வந்து சுருக்கமாக அஹ் சொல்றார் எத்த சத்வகுணம் ஸ்வச்சம் சாந்தம் பகவதா பதம் ஆஹ் எதாகு வாசுதேவாக்கியம் சித்தம் அந்த அஹ் நிமிஷம் ஒரே நிமிஷம் வேற ஏதோ விண்டோ எனக்கு இங்க வந்துருது ஆஹ் சார் யா சோ எத்தது வாசுதேவாக்கியம் சித்தம் தது மகதாத்மகம் இந்த மகத்துவ ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது என்னன்னா அது எப்படி இருக்கு ஸ்வச்சம் நல்ல கிளியரா இருக்கு சாந்தம் உங்களுக்கு சாந்த ஸ்வரூபமாக அது இருக்கு அதுக்கப்புறம் பகவதா பதம் இதுதான் பகவானுடைய ஒரு இருப்பிடமாக சொல்றோம் ஸ்தானமாக சொல்றோம் அதுதான் அது குண பிரதானமாக இருக்கக்கூடியது மகத்தத்துவம் அந்த குண பிரதானமாக இருக்கக்கூடிய மகத்தத்துவத்தில இருந்துதான் உங்களுக்கு மூன்று வரப்போறது சாத்விக அகங்காரம் ராஜசிக அகங்காரம் தாமசிக அகங்காரம்னு மூணு வரப்போறது இப்போ எல்லா சாஸ்திரத்திலையும் பிரசித்தமாக இருக்கக்கூடியதுங்கிற யது தது எல் எதுங்கிறது சர்வ ஆகம பிரசித்த எது எல்லா ஆகமத்திலையும் பிரசித்தமாக சாஸ்திரங்கள்ல பிரசித்தமாக இருக்கக்கூடியது எது ஒரு உண்டோ ஸ்வச்சம் ஸ்வச்சம்னாலே சத்வகுண பிரதானமாக இருக்கக்கூடியது விசதம் அப்படின்னா கிளியர் குண பிரதானமாக இருக்கக்கூடியது சாந்தம் சாந்தம்னாலே ராகாதி ரஹிதம் ராகத்வேஷங்கள் அற்றதாக இருக்கும் நிர்மலமாக இருக்கக்கூடியது பகவதா பதம் பகவானுடைய பதம் அப்படின்னா உபலப்தி ஸ்தானம் பகவானை அறிவதற்கு உகந்ததாக இருக்கக்கூடிய பதமாக இருக்கு உபாசனாக்கு உகந்ததாக இடம் இஸ் நம்ம வந்து இந்த சரீரத்தை தாண்டி இந்திரியத்தை தாண்டி அந்த அத்தியாத்ம விஷயக்கமான தேவதா ஸ்வரூபத்துக்கு போனோம்னாதான் அந்த இடத்துல நமக்கு வந்து அஹ் தேவதையினுடைய ஒரு என்ன சொல்றது உபாசனைக்கு உகந்ததாக ஒரு ஸ்தானமாக ஆகிறது என்ன விளக்கிண்டே வரணும் இல்லையா நேத்தி நேத்தின்னு நம்ம விளக்கிண்டு வந்தாதான் உபாசனைக்கு அதிஷ்டானமா இருக்கக்கூடிய தேவத்தையே நம்ம புடிக்க முடியும் அந்த தேவத்தை எங்க இருக்குன்னா அதுதான் பகவானுடைய ஸ்தானமாக சொல்றோம் அது சத்துவகுணப்பிரதானமாக இருக்கு அதுக்கு அடுத்த லெவல்ல தான் உங்களுக்கு தாமசம் ராஜசம் எல்லாம் சாத்விகம் உங்களுக்கு வேற சத்துவகுண பிரதானமாக இருக்கக்கூடியதுதான் பகவத் ஸ்தானம் அதுதான் அது நிர்மலமாக இருக்கு சாந்தம் அங்க ராகத்வேஷம் இல்லாமல் இருந்தாதான் அங்க போய் நம்ம உபாசனைக்கு நம்மளுடைய மனச தயார் பண்ணி அங்க போய் உபாசனை பண்ணலாம் அந்த இடம் என்ன வாசுதேவ ஆக்கியம் சித்தம் தது மகதாத்மகம் அதுதான் எதை வாசுதேவன் என்று பெயரை கொண்டதாக இருக்கோ வாசுதேவ ஆக்கியம் எது ஆகுஹு எதை கூறுகிறார்களோ வாசுதேவன் என்றும் அதுதான் சித்தம் மகதாத்மகம் அதுதான் உங்களுக்கு வந்து பிரதானமாக இருக்கக்கூடிய மகத்தத்துவம் மகத மகத் மகத்வரூபமாக இருக்கக்கூடிய சித்தம்னு சொல்றோம் சரியா சோ அது இது இந்த இடத்துல என்ன அர்த்தம் சொல்றார்னா ஸ்ரீதர சுவாமி இங்க வந்து நமக்கு விளக்கறார் இது முன்னாடி நமக்கு அஞ்சாவது அத்தியாயத்திலேயே பார்த்த விஷயங்கள் தான் அதை திருப்பியும் நமக்கு வந்து ஒரு அஹ் ரிமைண்டர் கொடுக்கிறார் ஸ்ரீதர சுவாமி அதிபூத ரூபேண தசைவ மகாநீதி சம்யா சாரீரிக ரூபமாக இருக்கக்கூடிய பொழுது அதுக்கு வந்து மகத்தத்துவம்னு நம்ம சொல்றோம் அதாவது அதிபூதம் ஆனா மேக்ரோ லெவல் நமக்கு மகத்துவம்னு சொல்றோம் அத்தியாத்ம ரூபம்ங்கிறச்சே ஜீவனுடைய லெவல்ல அதை பார்க்கும் பொழுது அதையே சித்தம்னு நம்ம வந்து நாமன் கிளேச்சர் அதுல உபாசிய ரூபமாக இருக்கக்கூடிய தேவத்தை என்னன்னா வாசுதேவங்கிற பேரு வாசனாத் வாசுதேவசிய வாசித்தம் ஜெகத்ரயம்ங்கிறத அந்த மீனிங் எடுத்துக்கணும் இந்த இடத்துல கிருஷ்ணன்ங்கிற அர்த்தத்துல எடுத்துக்க மாட்டோம் சர்வத்திர வசதி இத்தி வாசு அதுக்கப்புறம் திவ்யதி இத்தி தேவகா பிரகாஷஸ்வரூபமாக இருந்துட்டு எல்லாருக்கும் அந்தராத்மாவாக இருக்கக்கூடியவன் தான் வாசுதேவன் சொல்றோம் தான் விஷிஷ்டாத்வைத்தினுடைய அல்டிமேட் ட்ரூத்தை வந்து பர வாசுதேவகான்னு சொல்றோம் அந்த இடத்துல சோ உபாசிய ரூபமாக இருக்கக்கூடியது வாசுதேவன் அந்த இடத்துல அண்ட் அத்தியாத்ம ரூப ஒவ்வொரு ஜீவனுடைய இப்போ ஜீவனுக்குள் இருக்கக்கூடிய அந்த மைக்ரோ லெவல்ல இருக்கிறது உங்களுக்கு சித்தம் மேக்ரோ லெவல்ல இருக்கிறது மகத்தத்துவம் இதுக்கு அதிர்ஷ்டாதா யாருன்னா அந்தந்த க்ஷேத்ரஜன சொல்றான் ஜீவன சொல்றான் சோ உங்களுக்கு மேக்ரோ லெவல்ல உபாசியனாக இருக்கக்கூடியது வாசுதேவன் யாரு அந்த வாசுதேவனை உபாசிக்கிறான் அப்படின்னா க்ஷேத்திரனாக இருக்கக்கூடிய இந்த ஜீவன் அவனை உபாசிக்கிறான் இந்த மாதிரி அடுத்தது அகங்கார தத்துவத்துக்கு போகும் பொழுது சங்கர்ஷனஹா உபாசியா சங்கர்ஷனன் தான் உபாசிய தேவதாவா ஆகிறது ருத்ரன் அதிர்ஷ்டாத்த தேவதா நம்ம ஜீவசத்துல மனசி அனிருத்தன் உபாசியா சந்திரஹா அதிர்ஷ்டாத்ரு தேவதா புத்திக்கு வந்து பிரத்யும்னன் உபாசிய தேவதாவாகிறார் வாங்கிறார் பிரம்மா தேவதா அதாவது கண்ட்ரோலர் அந்த அந்தந்த ஆர்கனை நமக்கு வந்து செயல்படுத்த வைக்கிறது ஒரு தேவதை அந்த ஆர்கனை வச்சுட்டு அந்த ஒரு ஆட்டிடியூட வச்சுட்டு நம்ம வந்து எந்த தேவத்தையை உபாசிக்கணும்னா மேக்ரோ லெவல்ல அது அனிருத்தா அதுக்கப்புறம் பிரத்யும்னன் சங்கர்ஷனன் வாசுதேவன் நாலு வியூகங்களை அந்த இடத்துல வியூகாவதாரத்தை சொல்லிடுறோம் எத்த சத்வகுணம் ஸ்வச்சம் சாந்தம் பதம் எதாஹு வாசுதேவாக்கியம் சித்தம் தது மகதாத்மகம் ஸ்வச்சத்துவம் ம் அிகாரித்துவம்ாந்தச விறத்திபி லக்ஷணம் புரோக்தம் யதா அபாம் பிரகிருதி பரா ஸ்வச்சத்துவம் அவிக்காரித்வம் சாந்தத்துவம் இது சேத்தசா விற்பிபிஹி லட்சணம் புரோக்தம் சேத்தஸ் இந்த மனதினுடைய விற்திகள் பலவிதமான செயல்கள் இருக்கு அந்த செயல்களை வைத்துதான் நம்ம ஸ்வச்சத்துவம் அது வந்து நிர்மலமாக இருக்கு அதாவது பகவானை பிரதிபிம்பம் செய்யக்கூடிய ஒரு பிரதி பகவானுடைய பிரதிபிம்பத்தை கிரகிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குங்கிற ஒரு குவாலிட்டியை நம்ம சொல்றோம் இப்ப இங்க வந்து ஸ்வச்சம் சத்வகுணம் எல்லாம் சொல்றோமே அது எல்லாம் என்னன்னா இந்தந்த அந்தந்த சே சேத்தசக அந்த மனசுனுடைய பலவிதமான விற்பிபிகி லக்ஷணம் புரத்தம் அதனுடைய செயலை வைத்து அததுக்கு ஒரு குணத்தை நம்ம சொல்றோம் லக்ஷணத்தை சொல்றோம்

பிரதிபிம்பத்தை கிரகிக்க கூடியதுக்கு ஏற்றவாறு நிர்மலமாக இருக்கக்கூடிய அந்த சேத்தஸுக்கு இருக்கு நம்ம அப்புறமா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கும் பொழுது அது படிய ஆரம்பிக்கிறது பகவானுடைய பிம்பம் அதுல பிர பிரதிபலிக்க மாட்டேங்கிறது ஏன்னா மேல அழுக்கு படிஞ்சு உக்காந்துட்டு இருக்கு ஆனா அந்த சேத்தஸுக்கு இயற்கையாகவே பகவான பிரதிபலிக்க கூடிய ஒரு இது உண்டு குவாலிட்டி உண்டு அதுக்கு அதனால இந்த நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்ம ஸ்தோத்திரம் சொல்லும்போது தத் பிரபு ஜீவ பிரியம சேத் நரஹரி பூஜாம் குரு சததம் அந்த பிரதிபிம்பம் அந்த பிரதிபிம்பத்தை கிரகிக்க கூடிய ஒரு அஹ் சக்தி அதுக்கு இருக்கு அப்படின்பர் அதுல பண்ணிக்கணும்னு நீ நினைச்சேன்னா அந்த பிரபுவ நீ வந்து சோத்திரம் பண்ணு ஏன்னா அந்த பிரபுனுடைய பிரதிபிம்பம் உன்னுடைய மனசுல வந்து பதியணும் பதிஞ்சதுன்னா ஆஹ் அப்பதான் அதுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும் இல்லைன்னா இந்த உலகம் எல்லாம் மறுபூமி மாதிரி அது வெறும் ஒரு பாலைவனம் மாதிரி அதுல போய் உழலாத அப்படின்னு அந்த அந்த மனசுக்கு அட்வைஸ் பண்ணிட்டே வருவார் பகவதத்துவம் அப்போ பகவானுடைய ஒரு பிம்பத்தை கிரகிக்கக்கூடிய தன்மையை உடையதாக ஆகிறது அவிகாரித்துவம்னா லய விக்ஷேப ராகித்யம் இதுக்கு வந்து அஹ் லயம் விக்ஷேபங்கள் விக்ஷேபம்னா மாறுதல்கள் லயன போய் எங்கேயோ அடையிறது இதெல்லாம் இந்த தன்மைகள் இல்லாமல் சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அந்த சேத்தஸுக்கு சோ எப்போ அது வந்து லயமும் இல்லாமல் விக்ஷேபமும் இல்லாம அப்படியே இருக்கும் அந்த சேத்தஸ் அப்போ அவிகாரின்னு சொல்றோம் சாந்தம்னு ராகத்வேஷங்கள் எல்லாம் போய் எங்க அடை அடங்கு அடங்கி விட்டு அந்த இடத்துல எந்த ஒரு ஒரு அஹ் அட்ராக்ஷனும் இல்லாமல் இருக்கோ அப்படி இருக்கக்கூடிய அந்த மனசனுடைய வேலை சாந்தத்துவம் அப்படிங்கிறது ஆகையினாலித்வம் என்று இந்த வைத்து இந்த மனசுக்கு ஒரு லட்சணத்தை கூறுகிறோம் லக்ஷணம் புரோக்தம் லக்ஷணம் கூறப்பட்டு இருக்கிறது எது போல யதா அபாம் பரா பிரகிருதி அபாம் பிரகிருதி பரா அது போல அதாவது அபாம் பிரகிருத்தினா ஜலத்தினுடைய ஒரு பிரகிருத்திய பார்த்தோம்னா இந்த நேச்சர் ஆஃப் வாட்டர் இஸ் டு பி ஸ்டில் அது வந்து அந்தந்த ஒரு கண்டிஷன் வரும் பொழுது அதுக்கு வந்து நுரை ஏற்படுறது ஒரு அலைகள் ஏற்படுறது புத் புதம் அதாவது பபிள்ஸ் ஏற்படுறது இதெல்லாம் எப்போ ஏற்படுறதுன்னா இதெல்லாம் மாறுதல்கள் விகாரங்கள் அந்தந்த கண்டிஷன் ஏற்படும் பொழுது ஒரு பரிணாமங்கள் அந்த ஜலத்துக்கு ஏற்படுறது இல்லைன்னா ஜலத்தினுடைய இயற்கையான ஸ்டேட் வந்து நேச்சுரல் ஸ்டேட் இஸ் டு பி ஸ்டில் அபாம் பிரகிரு பரா பிரகிரு ஜலங்களினுடைய ஒரு பராகாஷ்ட நிலைமை எப்படின்னா அபாம் அவஸ்தா ஏவ பேன அப்படின்னா நுரை தரங்க அலைகள் இந்த ஆதி பதத்தினால இது பபிள்ஸ் எடுத்துக்கோங்க இதெல்லாம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அவஸ்தைதான் அபாம் பிரகிருஹி பராபிரகிருதி அதே போல இந்த பிரகிருத்தினுடைய நம்ம இப்ப உலகத்துல பார்க்கக்கூடிய கஷ்ட நிலைமை என்னன்னா சம்சர்காத்து இந்த பூமியினுடைய சம்சர்க்கம் இல்லாமல் விஷயங்களினுடைய ஒரு சேர்க்கை இல்லாமல் அந்த பிரகிருதி இருக்கும் பொழுது அதுக்கு வந்து ஒரு இயற்கையான நிலைமை ஒரு மதுரமா இருக்கு சொச்சம் கிளீனா இருக்கு சாந்தமா இருக்கு அவ்வளவுதான் அதாவது இந்த இந்த இடத்துல வந்து ஜலத்துக்கு சொல்றார் ஜலம் வந்து பூமியில வரும்பொழுதுதான் கீழே இறங்கரிச்சு அங்கங்க இடிக்கப்பட்டு அந்த அந்த என்ன உப்பு கலக்கிறது இல்லைன்னா அந்த மண்ணினுடைய ஒரு வளம் மண்ணினுடைய ஒரு சாரம் அந்த ஜலத்துல வர்றது அப்போ அது கடுக்கிறது இல்லைன்னா வேற வேற டேஸ்ட் வாட் எவர் அது அது வந்து மத்த சம்பந்தம் ஏற்படும் பொழுதுதான் இழுத்துக்கிறது அது மாறுறது அண்ட் அது வந்து இதுல கல்லுல எல்லாம் இடிபடும் பொழுது அதுக்கு வள வளைவு வர்றது அதுல ஒரு கொந்தளிப்பு ஏற்படுறது இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு வந்து பிகாஸ் ஆஃப் மற்ற செயல்களினுடைய ஒரு சம்பந்தம் ஏற்படும் பொழுதுதான் ஜலத்துக்கு இந்த மாதிரி மாறுதல்கள் ஏற்படும் அதனுடைய உண்மையான நிலைமை எடுத்து பார்த்தோம்னா சீத ஸ்பர்ஷவத்தியாக அவைகளுக்கு மதுரம் தான் இயற்கையான ஒரு டேஸ்ட் இது தார்க்கனே நமக்கு சொல்லி கொடுத்துருக்கான் அதனால ஜலத்தினுடைய டேஸ்ட் இயற்கையாக சாந்தமாக இருக்கக்கூடியது டேஸ்டும் மதுரம் அதுபோல பிரகிருதியும் அப்படியேதான் இருக்கும் சேத்த அந்த மனசுல பல விதமான செயல்கள் ஏற்படும் பொழுதுதான் உங்களுக்கு விகாரங்கள் ஏற்படுது ஸ்வச்சத்துவம் <laughs> அவிகாரித்துவம் சாந்தத்துவம் இது சேத்தசா விற்திபேர் லக்ஷணம் புரோக்தம் எதா அபாம் பிரகிருதி பரா பாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மி எஸ் ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயசம் வித்து தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே outstanding class today oh, thank you uh, so science la vande they talk about what's called the perturbation theory Okay, when, only when something is disturbed, mm. its qualities can be discerned. Ah, uh, Okay, okay, yeah. It, I, I think it looks like it has been lifted mm. right out of Bhagavatam. <laughs> <laughs>